Hello friends, welcome back to my channel Kalais Creation. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு ப்ளாக் வீடியோ தான். ஸோ மார்னிங்லேருந்து இந்த ரொட்டீனாக என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்குது, ஸோ நான் என்னென்னலாம் பண்ணேன்றதை நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு சிக்கன் ரெசிபியும் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். அது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்மளோட சேனலில் நீங்கள் இதை தான் முத தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்களோட குட்டி கார்டனில் வந்து இப்போ புதுசாக ஒரு ரெட் கலரில் இருக்கிற ரோஸ் செடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதோட வந்து இந்த மல்லி செடியும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நான் இப்போ ரீசெண்டாக தான் வாங்கிட்டு வந்தேன். மீன் ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனால் இது இன்னும் நான் வந்து வேறு பாட்டில் வந்து பிளான்ட் பண்ணலை. அண்ட் இதெல்லாம் வந்து கீரை விதை போட்டிருக்கு, குட்டி குட்டியாக போட்டிருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மிளகாலாம் வந்திருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஸோ எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பாட்டில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்தது வந்து இந்த பட்டு ரோசை செடியெல்லாம் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து நல்லா வந்திருக்கு. அண்ட் இந்த குட்டி குட்டி இந்த துளசி விதையெல்லாம் போட்டிருந்தோம், அதெல்லாமே குட்டி குட்டியாக அந்த துளசி செடியெல்லாம் வந்திருக்கு. அண்ட் புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துருக்கு. அண்ட் நம்மளுக்கு வீட்டுக்கு ஏதாச்சும் இந்த ஜூஸ்க்கு இல்லைனா வந்து கஷாயத்துக்கு இந்த டீக்கெல்லாம் தேவைப்படுறப்போ இதிலேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நான் இதை ஃபுல்லாமே எடுத்து சட்னி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிள்ளிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நம்ம அதை வந்து தொடரப்போ வந்து ரொம்ப நல்ல வாசமாக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கிள்ள கிள்ள வந்து நல்லா அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம அப்பப்போ இது வந்து எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இவ்வளோ ஒரு பிளேட் அளவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது கூட வந்து நம்ம வேற எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் ஒரு புதினா துவையலுக்காக. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்து நல்லாமே வாஷ் பண்ணிக்கிறேன் நீட்டாக. ஏன்னா அப்போ தான் அதில் வந்து கொஞ்சம் நிறைய மண்ணெல்லாம் இருக்கும். அண்ட் ரீசெண்டாக மழைலாம் வந்ததெல்லாம் ரொம்ப மண் சேர்ந்துருக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ஒரு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த மண் எல்லாமே எடுத்துடலாம். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் வேறு ஏதோ ஒரு ஒர்க்குக்கு தேவைப்படணுன்றதுக்காக நான் வந்து ஒன் பாட் ரெசிபி மாதிரி புரோக்கன் வீட் வச்சு இந்த உடச்ச கோதுமை இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் வந்து பிசிபலையா பாத் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அண்ட் புரோக்கன் வீட்லேயும் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசிபலையா பாத் பொங்கல் எல்லாமே செய்யலாம், ரொம்ப டேஸ்டியாகவும் வரும். அண்ட் குழந்தைக்கு வந்து இப்போ வந்து இந்த மிளகுத்தூள் அப்புறம் இந்த சீரக பொடி எல்லாமே வந்து தீந்துருச்சு. அண்ட் அதே மாதிரி எனக்கு ரசத்துக்கும் தேவைப்படும், அதனால வந்து அந்த பொடியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நான் லாஸ்ட் நைட்டே வந்து எல்லாமே நல்லா வறுத்து வச்சுட்டேன். இதை நல்லா வறுத்து வச்சுட்டோன்னே நம்ம அப்போவே அரைச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வறுத்த உடனே அரைச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து பொடியாயிடும். ஸோ நம்மளோட வேல்யூன் சுலபமாக முடிஞ்சிடும். ஸோ நான் தனித்தனி கண்டெய்னரில் ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து குழந்தைக்கு வந்து நம்ம சாதம் ஊட்டுறப்போ இல்லை வந்து நம்மளுக்கு சடனாக வந்து ரசத்துக்கும் வந்து நம்மளால் வந்து மிளகு சீரகம் எடுக்க முடியலன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை வந்து இமீடியட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வீக்லி ஒன்ஸ் இல்லை 15 days once நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்மளோட வேலை வந்து கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் வந்து இந்த மாதிரி அதில் உங்களுக்கு வேறு என்னென்ன பொடி வகைகள்லாம் தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு 15 days once இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட குக்கிங் வேலை முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கேன். தனியாக ரசப்பொடியும் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ரசமும் வந்து குயிக்காக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மிளகு வந்து நான் ரொம்ப பவுடராக பண்ணலை, இந்த மாதிரி கொஞ்சம் குறக்கறன்ற இந்த கன்சிஸ்டன்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த மிளகு வந்து நல்லா நம்மளுக்கு பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணப்போ போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ ரெண்டுமே ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணோம்னா நம்ம அந்த ஃப்ளேவரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதனால் ஏர்டைட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய அரிசி பருப்பு அந்த மாதிரி நம்ம நிறைய வாஷ் பண்ணுறப்போ வந்து அந்த தண்ணியெல்லாம் நம்ம வீணாக கீழே தான் கொட்டிடுவோம். ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு அந்த செடியெல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா அதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த இது இருக்குது பாருங்கள் இந்த காய்கறியெல்லாம் நம்ம வெட்டுறப்போ கூட வந்து அந்த காய்கறி தோல் எல்லாமே வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சோம்னா அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அந்த தண்ணியில் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செடிக்கு வந்து இந்த நியூட்ரிஷன் இருக்கிற அந்த தண்ணியை போட்டோம்னா ரொம்ப செடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ லஞ்ச் பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். அண்டு சாம்பார் வந்து பிளெயின் சாம்பார் தான். ஸோ நான் எந்த காய்கறியும் போடலை. ஸோ சிம்பிளான ஒரு சாம்பார் தான் பண்ணியிருக்கேன். அதோட வந்து ரசம் வந்து கொஞ்சம் இங்கே மழைலாம் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா பெப்பரெல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டு ரசம் நல்லா பண்ணியிருக்கேன். ஸோ ரசம் அதோட வந்து
சென்னாக்குனி தொக்கு நான் உங்களுக்கு என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த அதே மாதிரி இந்த சென்னாக்குனி தொக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. கூடவே வந்து கொஞ்சம் பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன், பன்னீர் ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னையோட லன்ச் ரெசிபி மெனு வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு வந்து சிக்கன் ரெசிபி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. சிக்கன் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுடுங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்து நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து லெக் பீஸ் அப்புறம் சிக்கனோட ப்ரெஸ்ட் பீஸ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் தயிர் இல்லை அப்படின்னு இல்லைன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தயிர் தான் சேர்த்துக்கேன். தயிர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தயிரோடு வந்து தேவையான அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கன் மசாலா நம்ம வீட்டில் கூட ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மசாலா பவுடர். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கடையிலே வந்து ரெடிமேட் மசாலா பவுடர்ஸ் கிடைக்கும் சிக்கன் மசாலா, அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் நம்ம ஆட் பண்ண போகிறது. ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா மேரினேட் ஆகணும், கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். அப்படியே நம்ம நல்லா மேரினேட் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா, அந்த மசாலா அந்த தயிர் எல்லாமே வந்து அந்த சிக்கன் பீஸஸோடு நல்லா ஒட்டுற மாதிரி நீங்கள் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த லெக் பீஸ் இருக்கீங்களா, லெக் பீஸை வந்து கொஞ்சம் நம்ம வந்து இந்த நைஃப்பில் வந்து சின்ன சின்னதாக ஒரு கீரல் மாதிரி போட்டுட்டோம்னா அதுக்குள்ளேயே மசாலா வந்து நல்லா இறங்கிடும். இது வந்து நம்ம வீட்டில் வந்து டக்குன்னு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா இமீடியட்டாக நம்ம சர்வ் பண்ணுறோம் இல்லையா, லஞ்ச் டைமு இல்லை யாராச்சும் கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த டைமுக்கு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் டீப் ஃப்ரை எல்லாம் பண்ண தேவையில்லை, இந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக வரும். ஸோ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோடனே இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, ஆக்சுவலி நான் வந்து உங்களுக்கு வீடியோக்காக சீக்கிரம் காமிச்சிட்ருக்கேன். நான் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வச்சிட்ருக்கேன் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி. இப்போ அந்த சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது எவ்வளோ ஊறியிருக்குமோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நல்லா ஊறியிருக்கு. நம்ம வந்து இதை சிக்கன் போட்டோடனே மறுபடியும் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுங்க. அண்ட் தண்ணி எதுவும் விட தேவையில்லை, அதே மாதிரி எண்ணெயும் எதுவும் விட தேவையில்லை. எண்ணெய் கூட வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அண்ட் டயட்டில் ஏதாச்சும் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. சரி, பட் வந்து டைமிங் வந்து நம்ம இது வந்து நல்லா வேக வைக்கணும் இல்லையா, அது மட்டும்தான் இதில் பேலன்ஸ். இப்போது நம்ம போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு லிட் போட்டு நம்ம இதை மூடி வச்சிடலாம். அண்ட் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் போட்ட உடனே லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5-8 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த சிக்கனை வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி விடும். அண்ட் நம்ம தயிர் வேறு மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால நம்ம தண்ணி ஆட் பண்ணவே தேவையில்லை. ஸோ அதுவே நல்லா வந்து மறுபடியும் லிட் போட்டு மூடிடுங்க. சிக்கன் வந்து ஒரு 1/2 boil ஆகிற வரைக்கும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 boil அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா அந்த சிக்கன் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும் அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து குக் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ வந்து மீடியம் ஃப்ளேம்லேருந்து மறுபடியும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ட்ரை ரோஸ்ட் வேணும்னா நீங்கள் இன்னொரு வாட்டி கூட நீங்கள் இது வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்குறப்ப வந்து நம்மளுக்கு சாப்பிட்ணும் போல தோணும். அண்ட் டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. நம்மளோட வேறு ஏதாச்சும் நம்ம சாம்பார் சாதம் இல்லை ரச சாதம் சாப்பிட்றோம்னாலும் அது கூட நம்ம இதை வச்சு சாப்பிடலாம். இல்லை அப்படியே கூட நீங்கள் எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சோம்னா சாப்பிடுவோமோ அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வ்ளாக் இதோட முடியுது. ஸோ இதில் நான் சொல்லியிருக்க சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக் கேர்.